வணக்கம் மாணவர்களே, இன்றைய கிளாஸ் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கூடியது. உங்களோட 2வது பாடத்தோட 2வது கிளாஸ் இது. இப்போ முதல் கிளாஸ்ல, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச கிளாஸ்ல ஒரு கேள்வி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? நிறைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பறவையோட கேள்வி இருந்தது, நல்ல ஒரு அழகான ஒரு கேள்வி செஞ்சோம் நம்ம. லாஸ்ட்ல டீச்சர் உங்ககிட்ட சொல்ல ஒரு ஒர்க் என்னவா இருந்தது, அந்த பறவைகளோட அந்த எண்ணிக்கை 100னு வந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக எந்த எண்ணெல்லாம் எடுக்கலாம் ஒன்று பரிசோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ யோசிச்சு பார்த்தீங்களா எந்த எண்ணெல்லாம் எடுக்கலாம்னு உள்ளது, எதெல்லாம் எடுக்கலாம்? 11 வாய்ப்பாடில் வர எந்த எண்ணெய் வேணாலும் இல்லையா, அது கூட 1 கூட்டுறப்ப வர தொகையை நம்மளால் எடுக்க முடியும். புரிஞ்சுதா? 11 வாய்ப்பாட்டில் வர எந்த எண்ணிலிருந்தும் 1 கூட்டுறப்ப நமக்கு என்ன தொகை வருதோ அதெல்லாம் நமக்கு பறவைகளோட எண்ணிக்கை, அந்த பறவைகளோட எண்ணிக்கைன்னு அல்ல, இந்த மொத்தம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? சரி, இனி நமக்கு 2வது கிளாஸோட காரியங்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் நீங்கள் படிக்கக்கூடியது இயற்கணித முறை எப்படி பயன்படுத்தி நம்ம சமன்பாடுகளை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை இதை செய்யப்படும். சமன்பாடுகளோட தீர்வு காணறது இல்லையா, எல்லாமே இப்போது ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம செஞ்ச மாதிரி எல்லாமே ஒவ்வொரு லைனில் உள்ள கேள்விகளாக இருக்காது. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு சமன்பாடு எழுதி அதை எப்படி தீர்வு காணறதுன்னு உள்ளதை நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். கவனமாக கவனித்து கேட்கணும், ஒவ்வொன்றும் எழுதி எழுதி எடுக்கணும், டீச்சர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிக்கணும். புரிஞ்சுதா? இப்போ நான் முதல்ல தொடங்குறத இயற்கணித முறை எப்படின்னு உள்ளதை ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். அதில் என்ன கொடுத்துருக்கு, கூட்டலும் கழித்தலும்னு கொடுத்துருக்கு. இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன், ஒரு எண்ணுடன் ஒரே எண்ணெய் கூட்டி இல்லையா, ஏ பார்க்குறீங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணெய் கூட்டவும் செஞ்சு அதே எண்ணெய் குறைக்கவும் செஞ்சால் அந்த எக்ஸுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமா? இருக்காது. அதுதான் ஃபஸ்ட்டில் காமிச்சிருக்காங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ சமம் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இனி அடுத்ததோ, எக்ஸ் ப்ளஸ் ஏ சமம் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸு கூட ஒரு எண்ணெய் கூட்டுறப்போ வேறு ஒரு எண் வருது. அப்போ இந்த தெரியாத எண் இல்லையா, எக்ஸுன்றது நமக்கு தெரியாதது இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், பியிலருந்து ஏ மைனஸ் பண்ணால் போதும் இல்லையா. அதை ரெண்டாவதாக காமிக்கிறாங்க, எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பி மைனஸ் ஏன்னு போட்டு காமிக்கலாம். நீ மூணாவதாக பாருங்கள், இதே எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்தாலும் எக்ஸ் மைனஸ் ஏ சமம் பியாக இருந்தால் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த பி கூட ஏவை கூட்டினா போதும், பி ப்ளஸ் ஏ. சரி, இதெல்லாம் நம்ம கேள்விகள் செஞ்சு வரப்போ உங்களுக்கு புரியும். நீ அடுத்தது பாருங்களேன், பெருக்கலும் வகுத்தலும்னு கொடுத்துருக்கு இல்லையா. இது என்ன, ஏ இன்ட்டு எக்ஸ் சமம் பின்னு கொடுத்துருக்கு, ஏ இன்ட்டு எக்ஸ் சமம் பி, எனில் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பி வகுத்தல் ஏ, பியை ஏயால் வகுத்தா கிடைக்கிற ஒரு மதிப்பு தான் எக்ஸாக இருக்கும். சரியா, இது பெருக்கலுக்கு. இனி வகுத்தலுக்கோ, எக்ஸ் பை ஏ இல்லையா, எக்ஸ் எதால் வகுக்கிறோம், ஏயால் வகுக்கிறப்ப பி கிடைச்சதுன்னா எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏயும் பியும் பெருக்கினாலும் போதும். சரியா, இதுக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒன்று இதை வாசிச்சு பாருங்கள், இந்த ரெண்டு பாகங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது தான், ஒன்று வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இனி இந்த சமன்பாடுகளை பற்றி நம்ம பேசுகிறப்ப ஒருத்தரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸ்க்ரீனில் பாருங்கள், இவரோட பேர் தான் முகம்மத் அல்காரஸ்மி. சரியா, இவர் அரபு நாட்டை சேர்ந்தவர். இவர் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் தான் நம்ம இப்போ செஞ்சுட்டு வர்றது, அல்ஜீப்ரான்னு சொல்கிறது. சரியா, இப்போ எப்படி அதை உருவாச்சணும், அவர் என்னென்னலாம் அதுக்கு செஞ்சாருன்னும், அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உள்ளதெல்லாம் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 41 இருக்குது. எல்லோரும் ஒன்றா வாசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இவர் கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம், யார் கண்டுபிடிச்சானு கூட நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால் அதை நல்லா ஒன்று வாசிச்சு பாருங்கள். இன்னும் கூடுதல் தெரியணும்னா இன்டர்நெட்டில் கொடுத்து பாருங்கள், நிறைய காரியங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இனி முத கேள்வி நமக்கு செய்யலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள், 80 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கை விட 1 மீட்டர் கூடுதல் எனில் அதன் அகலம் நீளம் எவ்வளவுன்னு உள்ள கேள்வி. புரிஞ்சுதா? இப்போது செவ்வகத்தோட சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்க, 80 மீட்டர்.
80 மீட்டர் சுற்றளவுனா என்ன அர்த்தம்? நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, சுற்றளவு வரப்ப ரெண்டு நீளமும் ரெண்டு அகலமும் சேர்த்ததான் நமக்கு சுற்றளவு இல்லையா. இப்போ 80 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதோட பாதி எடுத்தா போதும் டீச்சர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒரு நீளம் ஒரு அகலம் எடுத்தா போதும். இப்போ சுற்றளவோட பாதி எவ்வளோ? 40 மீட்டர். இப்போ 40 மீட்டர் நம்மள எடுத்தா போதும் இல்லையா, ஒரு நீளம் ஒரு அகலத்தையும் கூட்டுறப்ப எவ்வளோ வரும் நமக்கு? 40 மீட்டர். சரி, இனி நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இடையில உள்ள ஒரு தொடர்பும் இருக்காது, என்ன அந்த லைனை வாசிச்சு பாருங்களேன். நீளம் அகலத்தின் இரு மடங்கை விட ஒரு மீட்டர் கூடுதல் இல்லையா. இது எது சார்ந்து இருக்கு ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நீளம் அகலம் இது எது எந்த இதோட விலை எதில் மேலே சார்ந்திருக்குன்னு ஒன்றும் கூட நமக்கு தெரியணும். நீளமும் அகலமும் ஒன்று சாராமும் ஒன்று சார்ந்திருக்க விலைகளாகும் இது ரெண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எதுக்கு நம்ம எக்ஸு கொடுக்கணும் அப்படின்னு உள்ளது தெரியணும். இப்போ நமக்கு இங்கே நீளமும் தெரியாது அகலமும் தெரியாது, ரெண்டுத்துக்கும் நம்ம எக்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒன்று கூட அந்த லைன் வாசிச்சு பாருங்கள். நீளம் அகலத்தின் இரு மடங்கை விட ஒரு மீட்டர் கூடுதல். அப்போ இங்கே அகலத்தை வச்சுட்டு தான் நீளத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அகலம் எவ்வளவோ அதோட இரு மடங்கும் அது கூட ஒன்றை கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? நீளம் கிடைச்சிடும். அப்போ இங்கே எக்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? செவ்வகத்தின் அகலத்துக்கு கொடுக்கணும் சரியா. இப்போ அதை எடுத்துக்கலாம், செவ்வகத்தின் அகலத்தை எக்ஸாக எடுத்துக்கணும். அப்போ நீளம் என்னவா இருக்கும்? அகலத்தின் இரு மடங்கை விட ஒரு மீட்டர் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. இரு மடங்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × x. அப்போ 2x + 1 எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போது அகலம் எக்ஸ் ஆகவும் நீளம் 2x + 1 புரிஞ்சுதா. இனி இது ரெண்டுத்தையும் கூட்டினா, இது நீளமும் அகலமும் கூட்டினா எவ்வளோ நமக்கு கிடைக்கணும்? 40 மீட்டர் இல்லையா. இப்போ அதை எழுதிக்கலாம், x + 2x + 1 இல்லையா. நீளம் 2x + 1 அகலம் எக்ஸாக இருக்குது, ரெண்டையும் கூட்டுறோம். டீச்சரை போர்டில் செஞ்சு காமிக்கிறேன் புரிஞ்சுதா. அகலம் ப்ளஸ் நீளம் x + 2x + 1 = 40 ன்னு வருது சரியா. இதில் எக்ஸையும் 2x கூட்டினா எவ்வளோ வரும்? 3x + 1 = 40. இப்போ நம்ம முன்னே செஞ்சது இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோ கிளாஸில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ என்ன செய்யலாம்? இங்கே குறைக்கணும்னா என்ன செய்யணும்? +1 = -1 கொடுக்கணும். இங்கே மட்டும்தான் -1 கொடுக்குறதா? இந்த பக்கமும் கொடுக்கணும். என்ன காரணம்? சமம் இருக்குது இல்லையா. சமமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பாகமும் சமமாக நம்ம செஞ்சுட்டு போகணும் இல்லையா. இப்போ இங்கே -1 கொடுத்தோம்னா இங்கேயும் -1 செய்யணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் நமக்கு? 3x இல்லையா. +1 - -1 0 ஆகிடும் இல்லையா. இனி இந்த பக்கம் 40 - 1 என்ன வரும்? 39. புரிஞ்சுதா இந்த ஸ்டெப் உங்களுக்கு? இனி 3 × x தானே 3x. அப்போ எக்ஸோட விலையை கண்டுபிடிக்கணும்னா 3 இங்கே பெருக்கிருக்கு, அதோட ரிவர்ஸ் என்ன செய்வோம் நம்ம? 3 வகுக்கலாம். அப்போ இங்கே மட்டும்தான் செய்கிறதா 3 வகுக்கிறதா? இந்த பக்கமும் செய்யணும் புரிஞ்சுதா. 3 வகுக்கிறது 2 நம்ம செய்கிறோம். இப்போ இங்கே 3 வகுக்கிறப்போ 1 × x என்ன வரும்? எக்ஸ். 39 3 வகுத்த என்ன கிடைக்கும்? 13. x = 13 கிடச்சிருச்சு புரிஞ்சுதா. எக்ஸ் என்னென்னு நம்ம எடுத்தோம்? அகலத்தை எக்ஸாக எடுத்தோம், செவ்வகத்தின் அகலத்தை எக்ஸாக எடுத்தோம். அப்போது செவ்வகத்தின் அகலம் 13 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இனி செவ்வகத்தின் நீளம் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, அகலத்தின் இரு மடங்கு கூட 1 மீட்டர் கூட்ட சொன்னாங்க. இப்போ 13 இரு மடங்கு எவ்வளோ? 13 இரு மடங்கு 26. அது கூட 1 கூட்டினோம்னா 27. அப்போது செவ்வகத்தின் நீளம்ன்றது 27 மீட்டராக இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ செவ்வகத்தின் அகலம் 13 மீட்டரும் செவ்வகத்தின் நீளம் 27 மீட்டருமாக நமக்கு பதில் கிடச்சிருக்கு புரிஞ்சுதா. அடுத்த கேள்வி செய்யலாமா? வாசிக்கிறேன் கேளுங்க. ஒரு புத்தகத்தின் விலை ஒரு பேனாவின் விலையை விட 4 ரூபாய் கூடுதலாகும். ஒரு பென்சிலின் விலை பேனாவின் விலையை விட 2 ரூபாய் குறைவாகும். ஒருவர் 5 புத்தகமும் 2 பேனாக்களும் 3 பென்சிலும் வாங்கி
வாங்கினார். மொத்தம் 74 ரூபாய் ஆனது. ஒவ்வொன்றினும் விலை எவ்வளவுன்னுள்ள கேள்வி. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வாசிச்சு பாருங்களேன். ஒரு புத்தகத்தின் விலை ஒரு பேனாவின் விலையை விட 4 ரூபாய் கூடுதல். பென்சிலின் விலை பேனாவின் விலையிலிருந்து 2 ரூபாய் குறைவு. இப்போ இங்கே புத்தகம், பேனா, பென்சில் மூணோட விலையும் நமக்கு தெரியாது. இதில் எதுக்கு எக்ஸ் கொடுக்க முடியும், எது தெரியாதுன்னுள்ளது. தொடக்கம் மூணுமே தெரியாது, மூணுக்குமே எக்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா. முன்ன கேள்வி நம்ம செஞ்ச மாதிரி எது சாராமல் நிற்குது அப்படின்னு உள்ளது பார்க்கணும். எது சாராமல் நிற்கிற விலையும் எது சார்ந்து நிற்கிற விலைகளும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இதில் யோசிச்சு பாருங்கள், எது சாராமல் நிற்குது? பேனாவின் விலை இல்லையா. என்ன காரணம்? புத்தகத்தோட விலை பேனாவின் விலையை விட 4 ரூபாய் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பென்சிலின் விலை பேனாவின் விலையை விட 2 ரூபாய் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம பேனாவை தான் அடிஸ்தானமாக வச்சு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பேனாவின் விலையை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸ்க்ரீனில் பாருங்களேன், பேனாவின் விலையை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ புத்தகத்தோட விலை என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 4. 4 ரூபாய் கூடுதுன்னு சொன்னாங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 4 அதுவும் போட்டிருக்கேன். இனி பென்சிலின் விலை, பென்சிலின் விலை 2 ரூபாய் குறைவு. எதை விட? பேனாவின் விலையை விட 2 ரூபாய் குறைவு. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 போட்டாச்சு சரியா. இனி இடது பாகம் பாருங்களேன், எவ்வளோ வாங்கியிருக்கணும்னு தெரியணும் இல்லையா. பேனா எவ்வளோ வாங்கணும், புத்தகம் எவ்வளோ வாங்கணும், பென்சில் எவ்வளோ வாங்கணும்னு தெரியணும். இப்போ அதோட எண்ணிக்கை எழுதியிருக்கேன். பேனாவின் எண்ணிக்கை 2, புத்தகத்தின் எண்ணிக்கை 5, பென்சிலின் எண்ணிக்கை 3 கொடுத்துருக்கேன்னா. இப்போ எப்படி ஒரு புத்தகத்தை எவ்வளோ புத்தகம் வாங்குகிறோம் அதுக்குள்ளே ரேட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எண்ணிக்கை எவ்வளவோ அதோடய விலை எவ்வளவோ இது ரெண்டையும் பெருக்கினாலே நமக்கு கிடச்சிடும் இல்லையா. அப்போ பென்சில் ஃபஸ்ட்டு பேனா தானே கொடுத்துருக்கோம். அப்போ பேனாவின் விலை எப்படி கண்டுபிடிக்கிறது? பேனாவின் எண்ணிக்கை 2, பேனாவின் விலை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 2 எக்ஸும் பேருக்குனா 2x கிடச்சிடும். அதுதான் பேனாவின் விலை. மொத்தம் பேனாக்கள் எவ்வளோ வாங்கணுமோ அதோட விலை. இனி மொத்தம் புத்தகம் எவ்வளோ வாங்கணும்? 5 புத்தகம் வாங்கியிருக்கோம் இல்லையா. 5 புத்தகத்தோட விலை எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 × x + 4 தான் டீச்சரை அட்டைவணையில் காமிச்சிருக்கேன். 5 × x + 4 மொத்த புத்தகத்தோட விலை. இனி பென்சிலின் விலை, பென்சிலின் விலை என்னென்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 2. எவ்வளோ பென்சில் வாங்கினாங்க? 3 பென்சில் வாங்கியிருக்காங்க. அப்போ 3 × x − 2 பென்சிலோட விலை. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இனி மொத்தமாக இந்த பேனாவின் விலை, மொத்தமாக பேனா எவ்வளோ வாங்கினோமோ அதோட விலை, மொத்தமாக வாங்கின புத்தகத்தோட விலை, மொத்தமாக வாங்கின பென்சிலோட விலை, இது மூணுத்தையும் கூட்டினா எவ்வளோ, நம்ம மொத்தமாக எவ்வளோ செலவாக்கணுமோ அது கிடைக்கும், 74 ரூபாய். புரிஞ்சுதா? அதை டீச்சர் கீழே எழுதியிருக்கேன். என்னென்னா 2x + 5 × x + 4 + 3 × x − 2 = 74 வந்திருக்கு சரியா. டீச்சர் இது போர்டில் செஞ்சு காமிக்கிட்டா? இப்போ போர்டில் எழுதுன்னு பார்த்தீங்களா, 2x + 5 × x + 4 + 3 × x − 2 = 74 சமன்பாடு போட்டுட்டோம் இல்லையா. நீ இதை எப்படி செய்யலாம்? 2x இனி 5 பிராக்கெட்க்கு வெளியே இருக்குது, அது எப்படி செய்யலாம்? 5 × x 5 × 4 இல்லையா. 5 பொதுவானது, அது இதில் தான் மிஸ்டேக் வரும், யோசிச்சு படிக்கணும். இதை 5 × x 5 × 4 = 20 இனி இங்கேயும் அதே போல் தான், 3 எக்ஸுக்கும் மைனஸ் 2 பொதுவாக இருக்குது. இப்போ 3 × x 3 × −2 3x − 3 × 2 = 6 வரும், சமம் 74. இனி எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, 2x 5x 3x இல்லையா. அதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும்? 10x வரும் இல்லையா. இனி 20 − 6 எவ்வளோ இருக்கும்? 20 − 6 = 14. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா எப்படி செஞ்சோன்னு உள்ளதா? சரி, இனி 10x கூட எவ்வளோ கூட்டுறோம்? 14 கூட்டுறோம். அப்போது 10x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 2 பாகத்தையும் −14 செய்யணும்.
சமன்பாடோட ரெண்டு பாகத்திலையும் மைனஸ் பதினாலு செய்கிறப்ப என்ன கிடைக்கும், ப்ளஸ் பதினாலு மைனஸ் பதினாலு போயிடும். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு, பத்து எக்ஸ். எழுபத்தி நாலு மைனஸ் பதினாலுன்றது எவ்வளோ, அறுபது. புரிஞ்சுதா? இனி பத்து எக்ஸ்ன்றது எப்படி கிடச்சது, பத்தே பெருக்கல் எக்ஸ். அப்போ பெருக்கலுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்வோம் நம்ம, பத்தால் வகுக்குவோம். இப்போ இங்கே மட்டுமா, இந்த பக்கமும் செய்யும். இப்போ பத்து பத்தால் வகுக்கிறப்ப இங்கே என்ன வரும் நமக்கு, எக்ஸும். அறுபதை பத்தால் வகுத்தா ஆறு. அப்படி எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு நமக்கு, ஆறாக கிடச்சிது இல்லையா. எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸ்ன்னு எடுத்தோம் நம்ம கேள்வியில், எதை எக்ஸ்ன்னு எடுத்தோம், பெண்ணோட விலை இல்லையா. ஒரு பேனாவின் விலை எக்ஸாக எடுத்தோம். இப்போ பேனாவின் விலை நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, ஆறு ரூபாய்னு கிடச்சிருக்கு. இனி புத்தகத்தோட விலையும் பென்சிலோட விலையும் கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம், புத்தகத்தோட விலை எவ்வளவாக இருக்கும், நாலு ரூபாய் கூடுதல்னு சொன்னாங்களா, பேனாவின் விலையை விட நாலு ரூபாய் கூடுதல். இப்போ ஆறு ப்ளஸ் நாலு பத்து ரூபாய் சரியா. பென்சிலின் விலை பேனாவின் விலையிலிருந்து ரெண்டு ரூபாய் குறைவு அப்படின்னாங்க. அப்போ ஆறு மைனஸ் ரெண்டு நாலு, பென்சிலின் விலை நாலு ரூபாய். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்ப்போமா, ஸ்க்ரீனில் பாருங்கள். நாட்காட்டியில் நான்கு எண்கள் உள்ள ஒரு சதுரத்தை அடையாளப்படுத்திட்டு அதில் உள்ள எண்களை கூட்டிய போது எண்பது கிடைத்தது, எண்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஏழாம் கிளாஸில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லையா, நாட்காட்டி பயன்படுத்திட்டு செஞ்சுருப்பீங்க. அப்போ நானா ஸ்க்ரீன்லும் காமிக்கிறேன், நம்மளோட ஜூலை மாதம் கேலண்டர் தான் காமிச்சிருக்கேன். அதில் ஒரு சதுரம் வரைச்சிருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக செஞ்சுருக்கேன். ஏழு எட்டு பதினாலு பதினஞ்சுன்னு காமிச்சிருக்கேன். இப்படி ஒரு நாலு எண்கள் எடுக்கிறப்ப இந்த நாலு எண்களையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கணும்னு கேள்வி கொடுத்துருக்காங்க, எண்பது கிடைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சதுரம்ன்றது எங்கே வேணாலும் மாறலாம் இல்லையா, எந்த இடத்துல வேணாலும் இதை எடுக்கலாம். அப்போ எந்த இடத்துல எடுத்தோம்னு உள்ளது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியில் நம்ம செய்ய போகிறது சரியா. அதை எப்படி செய்யலாம், டீச்சர் வலது பாகத்தில் காமிக்கிற பாருங்கள் ஒரு சதுரம். முதல்ல வர என்ன நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. எக்ஸு கூட வலது பாகம் போகிறப்போ ஒரு நாள் தான் கூடும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏழாம் கிளாஸில் படித்ததும் உண்டு, ஒன்று ஞாபகப்படுத்திங்கன்னா போதும். இப்போ ஒரு நாள் கூடுறனால எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதுவோம் இல்லையா. இனி கீழே எக்ஸு கீழே வரப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த நாள் வரும் இல்லையா. அப்போ அது கூட எவ்வளோ கூட்டணும், ஏழு கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் ஏழு, எக்ஸ் ப்ளஸ் ஏழு பக்கத்தில் உள்ள எண் எப்படி வரும், ஒன்று கூட்டினா கிடச்சிடும் எக்ஸ் ப்ளஸ் எட்டு. இப்படி தான் அந்த சதுரம் கிடைக்கிது. எப்படி எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, கீழே எக்ஸ் ப்ளஸ் ஏழு, எக்ஸ் ப்ளஸ் எட்டு. இந்த எக்ஸுக்கு பதிலாக வேறு எந்த இடத்துல வேணாலும் எக்ஸ் எடுக்கலாம் சரியா, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன முதல்ல என்ன மட்டும்தான் எக்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு உள்ளதில்லை, எந்த இடத்துல வேணாலும் எக்ஸ் எடுக்கலாம். அது அனுசரித்து நமக்கு சிலப்போ பேக்கில் போகிறோம்னா என்ன, பின்னாடி போகிறோம்னா ஒரு நாள் பின்னாடி போகிறோம்னா என்ன செய்யணும், ஒன்றை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஏழு நாள் பின்னாடி போகிறோம்னா என்ன செய்கிறோம், ஏழை மைனஸ் பண்ணுவோம். அந்த மைனஸ் சைனை ஒழிவாக்குறதுக்காக தான் நம்ம எக்ஸை ஃபஸ்ட்டு இதுலேயே எடுக்கிறோம் சரி. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு, எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, கீழே எக்ஸ் ப்ளஸ் ஏழு, எக்ஸ் ப்ளஸ் எட்டு. இந்த நாலு எண்களையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கணும்னு கொடுத்துருக்காங்க, எண்பது கிடைக்கணும். புரிஞ்சுதா? இப்போ நான் கூட்டி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஒரே நாட்களில் வர்றது எக்ஸ் ப்ளஸ் ஏழு கூட்டுறோம்னா என்ன வரும், ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏழுன்னு கிடைக்கும். அதே போல் அடுத்த நாள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றையும் எக்ஸ் ப்ளஸ் எட்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏழையும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, எண்பதுன்னு கிடைக்கும். இல்லைன்னா மொத்தமாக நாளையும் எழுதிக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை சரியா. இப்போ இனி அதை சமன்பாடு எப்படி வரலான்னு உள்ள டீச்சர் போர்டில் காமிச்சு தரேன். இப்போ சமன்பாடு புரிஞ்சுதா, ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது சமம் எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க. இனி எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கோங்க, ரெண்டு எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் கூட்டுறப்ப நாலு எக்ஸ், ஏழையும் ஒன்பதையும் கூட்டினா எவ்வளோ வரும், பதினாறு சமம் எண்பது. இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இதான் சமன்பாடுகள், எப்படி பதினாறு கூட்டியிருக்கு இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பதினாறு மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், நாலு எக்ஸ் வரும். இங்கே எண்பதுலேருந்து மைனஸ் பதினாறுன்னு எவ்வளோ வரும், அறுபத்தி நாலு வரும். நீ நாலு எக்ஸால் பெருக்கியிருக்கோம், அப்போ அதை நம்ம வகுத்தா தான் போகும் இல்லையா. வகுக்கிறோம் நாலால் வகுக்கிறோம், இந்த பக்கமும் நாலால் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும், இங்கே எக்ஸும் அறுபத்தி நாலு நாலால் வகுத்து எவ்வளோ கிடைக்கும், பதினாறு. இப்போ எக்ஸுன்றது என்ன, பதினாறு அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம அந்த நாட்காட்டியில் போட்ட
सदरों मुदल नंबर पदना वो टीचर अमीच अंत बॉक्स को पक मांग पदना वह मेरे पदना अड़ नंबर इनवा अत डेट पदेल अत वारे इवती मूण इवती नाल उ आंसर कदेल इवती मूण इवत नाल एण कूटना उ परशोधी पांगे अड़ केलामा मारपट्ट प्रच्नेगल अब टॉपिक पारंगा बोर्ड पारंगा अंगा कुड़त्तिरुक्किरदु पारंगा रेंड एक्स प्लस मून समम मून एक्स प्लस रेंडन एल्दिरुक्कांगा इदुक्कुल्ल अर्थम एन्ना अल्लिये कुड़त्तिरुक्कांगा एक्स एन्ड्र एन्निन इरंड मडंगिन मडंगिल मून्रै कूट्टिनाल அதா இடது பாகம் வருது இல்லையா x ஓட ரெண்டு மடங்கு அது கூட மூணை கூட்டினா அது எதுக்கு சமமாக இருக்கு x இன் மூணு மடங்கு அது கூட என்ன கூட்டுறோம் ரெண்டு கூட்டினா இதுதான் இந்த சமன்பாடு சொல்லுது சரியா 2x + 3 = 3x + 2ன்ற உள்ள அர்த்தம் இதுதான் இப்போ இதே மாதிரி நிறைய சமன்பாடுகள் நம்ம போட்டா நீ கேள்வியல் நிறைய பிரச்சனைகள் வரப்ப அதோட தீர்வெல்லாம் காணறது தானே இல்லையா செய்யலாம் நமக்கு இப்போ இதுல வலது பாகம் பாருங்க 9 ஆல் ஒரு விளையாட்டு அப்படினா வலது பாகம் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க 9 ஆல் ஒரு விளையாட்டு என்ன கொடுத்திருக்காங்க என்ன விளையாட்டு இன்னும் வாசிச்சு பாப்பீங்களா புக்ல இருக்கு இந்த பாகம் நல்ல ஒரு கேம் தான் நமக்கு மேக்ஸ் தெரிஞ்சதுனா மேக்ஸ் கேமாவா ஆக்கலாம் இல்லையா இந்த மாதிரி கேமா வேற நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்லனா கூட நம்மளோட தம்பிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல தம்பி தங்கச்சி அவங்க கிட்ட எல்லாம் ஒன்னு விளையாடு பாருங்க சரியா அந்த கேம் ஒன்னு செஞ்சு ஆகணும் எல்லாரும் ஒன்னு வாசிச்சு பாருங்க நல்ல ஒரு கேம் தான் அது நீ அடுத்த கேள்வி நம்ம செய்வோமா கேள்வி பாருங்க அறிவியல் கண்காட்சியில் நுழைவு கட்டணம் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் பெரியவர்களுக்கு 25 ரூபாயும் ஆகும் 50 பேருக்கு நுழைவு சீட்டு கொடுத்த பின்னர் 740 ரூபாய் கிடைத்தது இதில் குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனைன்ற கேள்வி இப்போ இந்த கேள்வியில கொடுத்த மாதிரி பெரியவங்க இல்லையா நம்மளோட கண்காட்சிக்கு போன பெரியவங்களோட எண்ணிக்கை x ஆக எடுக்கணும் அப்ப குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளவுவாக இருக்கும் மொத்தமா எவ்வளவு பேர் போவாங்க 50 பேர் போயிருக்காங்க இல்லையா அப்ப 50 ல இருந்து இந்த x குறைச்சா பெரியவங்களோட எண்ணிக்கை குறைச்சா எவ்வளவு குழந்தைகள் போவாங்கன்னால கண்டுபிடிச்சிரலாம் சரியா அப்ப என்ன நம்ம x எடுக்கறோம் பெரியவங்களோட எண்ணிக்கை x ஆக எடுக்கும் இப்போ டீச்சர் போட்ட அட்டவணை ஒன்னு பாருங்க பெரியவங்களோட எண்ணிக்கை x உம் குழந்தைகளோட எண்ணிக்கை 50 - x பெரியவங்களோட நுழைவுச்சீட்டு கட்டணம் எவ்வளவுவா இருந்தது 25 ரூபாய் குழந்தைகளோடதோ 10 ரூபாயா இருந்தது அப்போ x * 25ன்றது 25x உம் பின்ன 10 * 50 - xன்றது 10 * 50 - x இது குழந்தைகளுக்கு செலவான நுழைவுச்சீட்டு மொத்தம் ரூபாய் சரியா நீ இது ரெண்டும் கூட்டினாலும் மொத்தமா 740 ரூபாய் வரணும் இல்லையா அந்த சமன்பாடு எப்படி வரும்னு பாருங்க 25 * x + 10 * 50 - x சமம் 740 அது எப்படி இதோட தீர்வு காணறதுன்னு டீச்சர் போர்டுல காமிச்சு தரேன் சமன்பாடு புரிஞ்சதா என்ன டீச்சர் எழுதி இருக்கேன் 25 x + 10 இன்டூ 50 மைனஸ் x சமம் 740 இப்போ இதை எப்படி எழுதலாம் 25x பிளஸ் 10 இன்டூ 50 10 இன்டூ மைனஸ் x இல்லையா 10 இன்டூ 50 10 இன்டூ மைனஸ் x எவ்வளோ வருது 500 மைனஸ் 10x சமம் 740 இப்போ இதில் என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப் என்ன 25ல இருந்து 10x மைனஸ் பண்ணணும் இல்லையா அது எவ்வளவா இருக்கும் 15x + 500 சமம் 740 சரியா நீ 500 இங்க கூட்டி இருக்கோம் இல்லையா அத மைனஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் 500 இங்க கழிச்சுக்கலாம் இங்கேயும் கழிக்கணும் அந்த பக்கமும் கழிக்கணும் ஓ மைனஸ் 500 இந்த பக்கமும் மைனஸ் 500 இப்போ எவ்வளவு ஆன்சர் இங்க வரும் 15x சமம் 740 மைனஸ் 500 எவ்வளவு வரும் 240 இனி 15x 15 ஆல் வகுத்தா நமக்கு x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ வலது பாகத்திலும் 240 15 ஆல் வகுத்துக்கங்க இப்போ x சமம் எவ்வளவு வரும் 16
கண்காட்சிக்கு போன பெரியவங்களின் எண்ணிக்கை எவ்வளோவா இருக்கும் 16. இப்போ குழந்தைகளோட எண்ணிக்கையோ மொத்தமாக 50 பேர் போனாங்க. 50லேருந்து மைனஸ் 16 செஞ்சிங்கன்னா குழந்தைங்களின் எண்ணிக்கை கிடச்சிடும். எவ்வளோ அது? 34. அடுத்த கேள்வி செய்யலாமா? கேள்வி வாசிக்கிறேன். அஜயனுக்கு விஜயனை விட 10 வயது கூடுதலாகும். அடுத்த ஆண்டில் அஜயனின் வயது விஜயனுடைய வயதின் 2 மடங்கு ஆகும். இப்பொழுது இவர்களின் வயது என்னன்னு கேள்வி. சரியா? இப்போ வயது கேள்வினாலே பலருக்கும் பயம் இருக்கும் இல்லையா? லாஸ்டில் அண்ணன் தம்பியாயிருது, தம்பி அண்ணனாயிருது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்பா மகன் உள்ள வயசு வரப்போ மகன் அப்பா ஆகிடுவார், அப்பா மகன் ஆகிடுவார். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வர காரணம் என்ன? தொடக்கத்தில் கவனத்தோடு நம்ம சமன்பாடை எழுதணும். புரிஞ்சுதா? சமன்பாடு எழுதி தீர்வு காணணும். தீர்வு கண்ட பிறகும் குவெஸ்டின்னை வாசிச்சு, கேள்வியை வாசிச்சு, கேள்விக்குள்ள பதில் தானான்னு உள்ள கவனத்தோடு எழுதணும். அவ்வளோதான். கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தினா கேள்விகள் செய்யக்கூடிய ஒரு கேள்வி தான். இதில் அஜயனும் விஜயனும் ரெண்டு பேர்த்துக்கு உள்ள வயசு நமக்கு தெரியாது. யாரோட வயதுக்கு எக்ஸ் கொடுக்கறதா? கேள்வியை வாசிச்சு பாருங்கள். யாரோட வயதை சார்ந்து இருக்குன்னு உள்ளதை ஃபஸ்ட்டு கவனத்தோடு வாசிச்சு பாருங்கள். அஜயனுக்கு விஜயனை விட 10 வயது கூடுதல் இல்லையா? அஜயனுக்கு விஜயனை விட 10 வயது கூடுதல். அப்போ விஜயனுக்கு என்ன வயசோ அது கூட 10 கூட்டினா அஜயனோட வயசாகிடுச்சு. இப்போ யாருக்கு எக்ஸ் கொடுப்பீங்க? விஜயனின் வயசுக்கு தான் எக்ஸ் கொடுப்போம். புரிஞ்சுதா? அந்த அட்டைவணையில் பார்த்துக்கோங்க. விஜயனின் வயது எக்ஸ். அப்போது அஜயனோட வயது எவ்வளோவாக இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 10. அடுத்த ஆண்டு, அடுத்த ஆண்டுன்னா என்ன? ஒரு வருஷம் முடிஞ்சால் எல்லாருக்கும் வயசு ஒன்றும் கூடும் இல்லையா? அப்போது விஜயனோட வயது எவ்வளோவாக இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 1. அஜயனின் வயது எக்ஸ் பிளஸ், நேரத்தை எக்ஸ் பிளஸ் 10 இருந்தது. அப்போ இப்போ எவ்வளோவாக இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 11. இந்த இடத்துல கவனத்தை செலுத்தணும். புரிஞ்சுதா? ஒரு வருஷம் முடிஞ்சது அப்படின்னா நம்ம வயசும் கூடும். கூடுறப்ப அதை எழுதுறது கரெக்டாக, ஒன்றுக்கு மட்டும் இல்லை. எக்ஸ் பிளஸ் 1 அங்கே எக்ஸ் பிளஸ் 10 எழுதுனீங்கன்னா நமக்கு தப்பாக வரும். இப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் 1 கூடுறப்ப எக்ஸ் பிளஸ் 10 எக்ஸ் பிளஸ் 11 கூடும். புரிஞ்சுதா? அப்போது ஒரு ஆண்டு இல்லையா, அடுத்த ஆண்டு விஜயனின் வயது எக்ஸ் பிளஸ் 1 அஜயனின் வயது எக்ஸ் பிளஸ் 11 ஆகும். அப்போ அந்த ஆண்டு இல்லையா, அடுத்த ஆண்டில் தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட வயதுன்னு ஒரு தொடர்பு கொடுத்துருக்காங்க. என்னவா? விஜயனோட வயதின் 2 மடங்கு ஆகும்னு இல்லையா? அஜயனின் வயது விஜயனின் வயதின் 2 மடங்கு ஆகும். அஜயனின் வயது எவ்வளோன்னு கிடச்சிருக்கு நமக்கு? எக்ஸ் பிளஸ் 11. இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 11 எதோட 2 மடங்கு? விஜயனின் வயது. விஜயனின் வயது எக்ஸ் பிளஸ் 1, அதோட 2 மடங்கு ஆகும். அதான் டீச்சர் சமன்பாடு எழுதியிருக்கேன். எக்ஸ் பிளஸ் 11 சமம் 2 × எக்ஸ் பிளஸ் 1. சரியா? அஜயனின் வயது எக்ஸ் பிளஸ் 11, அது எதுக்கு சமமாக இருக்கு? விஜயனின் வயதின் 2 மடங்கு, அதுதான் 2 × எக்ஸ் பிளஸ் 1. அப்போ இது ரெண்டு சமம்னு போடுவோம். இந்த சமன்பாடோட தீர்வு கண்டு வரப்போ எக்ஸ் கண்டுபிடிப்போம். அது எக்ஸ் தான் யாரோட வயசு? விஜயனோட வயசு அதாக இருக்கும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? சமன்பாடு போர்டில் பார்க்குறீங்களா? எக்ஸ் பிளஸ் 11 சமம் 2 × எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இது அடுத்து என்ன செய்யலாம்? எக்ஸ் பிளஸ் 11 சமம் 2 × எக்ஸ் 2 × 1. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் நமக்கு? 2 × பிளஸ் 2 கிடைக்கும். சரியா? இப்போ இதை எப்படி மாற்றி எழுதுறது? 2 × பிளஸ் 2 சமம் எக்ஸ் பிளஸ் 11 எழுதிக்கலாம். புரியுதா? இனி என்ன செய்யலாம்? எக்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் எக்ஸ் இங்கே, அப்போ வலது பாகத்துலேயும் மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 2 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஆக கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 2 சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும், 11 மட்டும் இருக்கும். இனி எக்ஸ் பிளஸ் 2 சமம் 11 கிடைக்குது. அப்போ இங்கே பிளஸ் 2 நம்ம என்ன செய்வதா? மைனஸ் 2 கொடுப்போம் இல்லையா. இப்போது வலது பாகத்தையும் மைனஸ் 2 கொடுக்குறப்ப இங்கே எக்ஸ் மட்டும் மிஞ்சும். வலது பாகத்தில் 11 மைனஸ் 2 எவ்வளோவா இருக்கும்? 9 இருக்கும். எக்ஸோட மதிப்பு 9. எக்ஸ் என்னென்ன நம்ம எடுத்தோம்? விஜயனின் வயதாக எடுத்தோம். இப்போ விஜயனின் வயது 9 இதன் 10 வயது கூடுனா யாரோட வயசு? அஜயனோட வயசு. அப்போ அஜயனோட வயசு 19 இருக்கும்.
ஓகே அதோட ஆன்சர் எழுதிடுவேன் நான் ஒன்றும் கூட செக் பண்ணி பாருங்க என்ன சொன்னாங்க அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுன்னு வரப்போ ஒன்பது எண்ணாக மாறும் பத்தாக மாறும் பத்தொம்போதும் அஜயனின் வயது பத்தொம்போது இருபதாக மாறும் இரு மடங்காக இருக்கா இதும் கூட செக் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுனீங்கன்னா வயசோட கேள்வியில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது சரியா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்களே உங்களோட புக்கில் ஒரு பழைய கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன் இது ஒன்று வாசிச்சு பாருங்கள் ரொம்ப அழகான கணக்கு சரியா எல்லாருக்கும் செய்யவும் முடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா செய்யக்கூடிய ஒரு கேள்வி தான் அது சரியா தாமரையும் பறவைகளும் உள்ள ஒரு கேள்வி அது இருக்குது ஒன்று வாசிச்சு பார்த்து எல்லோரும் இது ஒன்று செஞ்சு பார்க்கணும் பின்ன இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க்கும் கூட நான் சொல்லிடுறேன் பேஜ் நம்பர் 41 கேள்வி 2, 4, 5 ரெண்டாவது பாகம் சரியா நாற்காட்டி அதில் உள்ள ரெண்டாவது பாகம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக பின்ன பேஜ் நம்பர் 44 கேள்வி 4, 5 ஹோம்ஒர்க்காக செய்யணும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாஸை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா டவுட் இருந்தாலும் உங்களுக்கு டீச்சர்கிட்டையும் கேட்டு படிச்சுக்கோங்க இப்போ எல்லோரும் ஹோம்ஒர்க்கை முடித்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு அதை அனுப்பிச்சி கொடுத்து கரெக்ட் வாங்கிக்கோங்க சரியா டவுட் இருந்தாலும் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு படிச்சுக்கோங்க நன்றி